வணக்கம். பதிவுத்துறையின் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை கடிதத்தை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம். வாங்க. கடித எண் 1917, நாள் பாருங்க 18/1/2024. பொருள் பாருங்க, அலுவலக நடைமுறை, சார்பதிவகங்களில் பதிவு அலுவலரின் குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்கள் பணிபுரிதலை இடைத்தரகர்களாக கருதி நடவடிக்கை எடுத்தல் தொடர்பாக. சார்பதிவகங்களில் ஊழலை அறவே ஒழித்திட பதிவு பணிகளில் இடைத்தரகர்களின் செயல்பாட்டினை தடுத்து வெளிப்படைத்தன்மையினை உறுதி செய்திடவும். பதிவுத்துறை தலைவரால் பார்வையில் கண்டுள்ளபடி பல்வேறு சுற்றறிக்கைகளின் வாயிலாக பதிவு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பதிவு சட்ட பிரிவு 2-11 தரகர் என்பதற்கு கீழ்கண்டவாறு வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. மேற்கூறியபடி பதிவு அலுவலகங்களில் இடைத்தரகர்களாக செயல்பட்டு ஊழலுக்கு வித்திடும் நபர்களை கண்டறிந்திடவும், அவர்களை விசாரித்து தரகர்களாக அறிவித்திடவும், குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளவும் பதிவு சட்ட பிரிவு 80B-80G வரை வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சில நேர்வுகளில் பதிவு அலுவலர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்கள் பதிவு அலுவலர்களால் அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவதாகவும், அவர்கள் மூலம் கையூட்டு பெறப்படுவதாகவும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் தொடர்ந்து பெறப்படுகின்றது. இதனை தவிர்த்திட பதிவு அலுவலர்களால் பதிவு அலுவலகத்தில் பணிபுரிய அனுமதிக்கப்படும் மேற்கூறிய நபர்கள் பதிவு சட்ட பிரிவு 2-11 கீழ் இடைத்தரகர்களாக கருதப்படுவர் எனவும், அவர்கள் மீது பதிவு சட்டம் பார்த்து கொடுத்திருக்காங்க பாருங்க, கண்டுள்ளபடி இடைத்தரகர்களாக அறிவிக்கப்பட்டு குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் எனவும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. எனவே பதிவு அலுவலர்கள் தங்கள் அலுவலகங்களை பொறுத்து அலுவலக வேலை நிமித்தமாக தங்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்களை அலுவலகத்தில் அனுமதிக்க கூடாது என்று இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. இதுதான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல். இதுதான் இன்றைய தகவலும் கூட. நன்றி, வணக்கம்.